கடந்த முப்பத்தி எட்டு வருடங்களாக சேனாஸ் ஃபிலிம்ஸ் என்ற திரைப்பட விநியோக நிறுவனத்தை நடத்தி வருபவர் முகமது மர்சுக் இவர்தான் இயக்குனர் எம் ஏ காஜாவிடம் சொல்லி இனிக்கும் இளமை படத்தின் மூலம் விஜயகாந்த் அவர்கள் திரையுலகில் நுழைய காரணமானவர் விஜயகாந்த் அவர்கள் நடித்து நூறு நாள் ஓடிய முதல் படம் சட்டம் ஒரு இருட்டறை இந்த படத்தின் பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு இந்த படத்தின் பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு விஜயகாந்த் அவர்களுக்கு கேடயம் வழங்கியவர் இயக்குனர் பாக்கியராஜ் ஆனால் தனக்கு வழங்கப்படும் கேடயத்தை மட்டும் தன்னை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய திரு முகமது மர்சூக் அவர்களின் கையால் பெற்றுக்கொள்ள விரும்புவதாக அந்த முதல் வெற்றி கேடயத்தை விஜயகாந்த் அவர்களுக்கு முகம்மது மர்சூக் அவர்கள் வழங்கினார்